பால்வழி அண்டம் மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் இருந்து இந்த உலகத்தை பாருங்க, உங்க கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா? உலக அறிவை கடந்து மெய்ஞான அறிவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமற்ற தன்மையில ஏதோ ஒரு தூரத்துல இருந்து பார்த்தா பைத்தியாரத்தனமா இத்தினோண்டு ஒரு டாட்டு கூட தெரியாது பூமி. இந்த புரிதல் வரும்போது உங்களோட ஈகோ உடைஞ்சு இந்த படைப்பை பற்றிய ஒரு பிரம்மாண்டம் புரியும். குருவே சரணம், வணக்கம் அண்ணா. இன்றைக்கி வள்ளலாரோட பிறந்த நாள். வள்ளலாரா சரி, புத்தரன் சரி, அகத்தியர், போகர், புலிப்பாணி, கோரக்கர் யாருமே இறக்கவே இல்லை. உங்கள் உருவத்தில், உங்கள் உடல் உருவத்தில் எல்லாருமே இருக்காங்க, ஒளியாகவே இருக்காங்க, உடம்பாகவே இருக்காங்க. நீங்கள் தான் எல்லாமே வள்ளலார், எல்லா அனைத்து சித்தர்களும் நீங்கள் தான். என்றைக்குமே சித்தர்கள் இறக்கவே இல்லை. ஏதோ ஒரு மனித உடலில் இருந்து அவங்களோட பிளஸ்ஸிங்கை எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மகாவிஷ்ணு இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக பல மில்லியன் மகாவிஷ்ணுகள் உருவாகுவாங்க, அது உங்களோட பிளஸ்ஸிங்கினால். அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லை, அனைத்து நாடுகள்லையுமே உங்களோட சிஷ்யர்கள் இருக்காங்க, மகாவிஷ்ணுவாக உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்க, ஒரு விதையை போட்டோம்னா விருட்சமாகி ஒரு மிகப்பெரிய மரமாக உருவாகும், அது கூடிய விரைவில் மிகப்பெரிய அளவில் வரும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அந்த உங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு வேணும்னா உங்களை பார்த்ததுலேருந்து, உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் வருதுண்ணே. 2.5 வருஷமாக கிடைக்காத பட்டா என் கைக்கு வந்துருச்சுண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணே. இன்றைக்கி வள்ளலார் பிறந்தது. நான் வள்ளலார்லாம் இறக்கவே இல்லைண்ணே, உங்கள் உருவத்தில் இருக்கார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய அறிவு ரொம்ப 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 சின்ன அறிவுன்னு ஏன் சொல்கிறாங்க சித்தர்கள் மகான்கள்ன்றது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தெளிவு வந்துருச்சுனாவே நம்ம எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனத்தில் செயல்பட்டுருக்கோன்றது தெரியும். இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் ஓம் பொருள், ஏன் பொருள், ஓம் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி, உங்கம்மா, எங்கம்மா, உனக்கு தேவை, எனக்கு தேவை, ஓம் காசு, என் காசு, ஓம் பணம், ஏன் பணம், இதனால உனக்கு புகழ், அதனால உனக்கு புகழ், இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். ஃப்ளைட்டில் போகும்போது பாருங்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த பேரை இத்தினோண்டாக தெரிவாங்க, ரொம்ப குட்டியாக தெரிவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் பெரிய பெரிய பில்டிங்கே ஒன்றும் இல்லாமல் தெரிய வரும். இன்னும் மேலே போக 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 கீழே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுவான். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் இவ்வளோ பெரிய உலகமே ஒன்றும் இல்லையா அப்படின்றது. அப்படியே கொஞ்சம் நீங்கள் மேலே போய் பாருங்கள், அப்படியே ஓசோன் படலத்தை தாண்டி போங்க, அப்படியே பூமியை கடந்து அப்படியே வெட்ட வெளிக்கு போங்க. இப்போ பூமியை கடந்து அப்படியே போங்க, திங்க் பண்ணி பாருங்கள், அப்படியே அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். பூமியை கடந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, அப்படியே அப்படியே பால்வெளி அண்டத்தை கடந்து பாருங்கள். சூரிய குடும்பத்தை மொத்தத்தையும் பாருங்கள், எவ்வளோ தூரம், எவ்வளோ கிலோமீட்ரு, பால்வெளி அண்டம் மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி அண்டங்கள் இருக்குது தெரியுமா? அங்கெல்லாம் இருந்து இந்த உலகத்தை பாருங்கள், உங்கள் கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா? உங்கள் சொத்து பத்தெல்லாம் ஒரு சொத்து பத்தா? நீங்கள் என்ன எதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? பணம் காசுன்றீங்க, வெறும் கலர் பேப்பருங்க அது. மேலேருந்து பார்க்குறவனுக்கு என்ன பணம் காசு வேல்யூ அப்படியா தெரியும்? ஒன்றும் தெரியாது. அங்கேருந்து பார்த்தா இதெல்லாம் இன்னும் எதையோ வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இப்படி போகிறாங்க, அப்படி போகிறாங்க, இது பெருசு அது பெருசுன்றாங்க. ஒன்றுமற்ற தன்மையில் ஏதோ ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா பைத்தியாரத்தனமாக இத்தினோண்டு ஒரு டாட்டு கூட தெரியாது பூமி. ஒரு பூமியே ஒரு டாட்டு கூட தெரியாதுன்னா பூமியில் தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எத்தனோண்டாக தெரிவிங்க நீங்கள்? அப்போ உங்கள் பிரச்சனைலாம் ஒரு விஷயமும் கிடையாது, உங்களோட சொத்து பத்தெல்லாம் ஒரு மேட்ரும் கிடையாது, உங்கள் புகழ்லாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெருசாக தெரியும். உலக அறிவை கடந்து மெய்ஞான அறிவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த புரிதல் வரும்போது உங்களோட ஈகோ உடைஞ்சு இந்த படைப்பை பற்றிய ஒரு பிரம்மாண்டம் புரியும். இந்த படைப்பை பற்றிய பிரம்மாண்டம் புரியும் போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை, அப்போ எதிராக இதெல்லாம் இயக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறப்ப இறைத்தன்மையோட ஆற்றல் என்ன என்பது புரியும், அந்த சுப்ரீம் பவர்னா என்ன என்பது தெரியும், புரியும். இந்த சுப்ரீம் பவர்னா என்ன, எதுக்கு பிறந்திருக்கேன், இது எதனால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கையினா என்ன, கால்னா என்ன, மூக்குனா என்ன, டப்பானா என்ன, லைட்டுனா என்ன, கேமரானா என்ன, எதுக்கடா இங்கே நான் பிறந்துட்டுருக்கேன், ஏன் பிறக்கிறேன், எப்படி பிறக்கிறேன், இந்த வயிற்றில் தான் ஏன் பிறக்கிறேன், ஒருத்தனுக்கு கை நல்லா இருக்குது, இன்னொருத்தனுக்கு கை நல்லா இல்லை, ஒருத்தனுக்கு மூக்கு நல்லா இருக்குது, இன்னொருத்தனுக்கு மூக்கு நல்லா இல்லை, ஒருத்தனுக்கு அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பாவை அமைகிறான், ஒருத்தனுக்கு நல்ல அம்மா அப்பாவை அமையலை, ஏன் 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 ஏன்னு கேள்வி எழுகிறப்போ உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தை பற்றின மெயினான அறிவுக்கு வர்றீங்கன்னே அர்த்தம், இதுதான் பேசிக். இந்த பேசிக்கே புரியாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரிகிறது, காலுக்கு தெரியுது, காற்று வருதுன்றக்காக சுவாசிச்சிட்டோம், சாப்பாடு வருதுன்றக்காக சாப்பிட்டுட்டோம், தண்ணி வருதுன்றக்கா குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் தீந்து போகிறப்ப நீங்களும் சாக வேண்டியதுதான். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால இதெல்லாம் இன்டர்லிங்காக கனெக்ட் ஆகிருக்குன்ற அந்த புரிதலும் இந்த பக்குவம் வர்றப்ப இறைவன் யார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.
அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போது நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள், கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.